அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷனை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். பர்டிகுலராக நம்ம எக்ஸாம் டிப்ஸு, கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி அந்த லேட்டஸ்ட் எஜுகேஷனல் நியூஸ், அதாவது இன்றைக்கி அந்த ஹையர் எஜுகேஷன் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தகவலை கொடுக்கலான வீடியோ. ஸோ தொடர்ந்து சேனலை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அது பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த சீரீஸில் முதல்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதை பற்றி சொல்கிறேன். டிஎன்ஏயு 2021க்கான அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது 2021 புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ப்ராசஸும் ஆரம்பிக்கலை. இது சம்மந்தமாக நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கேன். ப்ளஸ் டூ ரிசல்ட்டு இல்லை ப்ளஸ் டூ மார்க்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க, அப்ளை பண்ணவே ஆரம்பிக்க முடியும். அதனால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் டிஎன்ஏயில் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் நிறைய வீடியோக்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். செமஸ்டர் எக்ஸாமு இப்போ சீக்வன்ஸாக சீரியஸாக பார்க்க போகிறாங்க, அதனோட டீட்டெயில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு நியூஸ் தான். 2021 அப்ளிகேஷன் லேட் ஆகும் ஆஃப்டர் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் தான். அப்புறம் எக்ஸாம் பற்றின வீடியோக்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீட்டு. இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகஸ்ட் 1 நடக்க போகிறதா நியூஸ் இருக்குது, பழைய நியூஸு. ஆனால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நியூ டேட் எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த மாற்றமும் இல்லை, நீட் யூஜி 2021. அடுத்து இந்த ஐகார் பற்றின ஒரு அப்டேட்ஸு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் AIEEE எக்ஸாம் எப்போ வரும், எப்படி வரும்ன்றது. அதுவும் இந்த நீட் மாதிரி தான் கன்ஃபியூஷன். நீட் வந்து மெடிக்கலுக்கு இருக்கிற மாதிரி ஐகார் நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸ் அந்த கோர்ஸுக்கான எக்ஸாமு, ஆல் இண்டியா எக்ஸாமு. அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ வதந்திகளை நம்ப வேணாம். இது வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுன்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸ் அதுக்கான ஆல் ஓவர் இண்டியா எக்ஸாம். நெக்ஸ்ட்டு டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான 2021 அட்மிஷன் லேட் ஆகும். அதுவும் ப்ளஸ் டூ ரிசல்ட்டு மார்க்ஸ் இதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்ஸு எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா கொரோனா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எல்லா கோர்ஸுக்களுக்கும். ஸோ இன்ஜினியரிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டர்னரி எடுத்துக்கலாம். வெட்டர்னரிக்கும் அப்ளை பண்ணுறது 2021 அப்ளிகேஷன் வந்துட்டு எல்லாமே ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான். இந்த கரண்ட் இயர் போயிட்டுருக்கவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸும் வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கோர்சஸ் முடிஞ்சது, இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்ச உடனே இயர் எண்ட் எக்ஸாம் தான் நடக்கும், செமஸ்டர் கிடையாது. இயர் எண்ட் எக்ஸாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை 1st இல்லை ஆகஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டைம் முடிஞ்சிருக்கு, கோர்ஸ் டைம் முடிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் அதை சொல்லுவாங்க. இது வெட்டர்னரி பற்றி. ஃபிஷரிஸ் அப்படி இருக்கு இல்லைங்களா, மீன்வளத்துறை படிக்கிறவங்க பிஎஸ்சி கோர்ஸு, அதுவும் BFSI பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸு, அவங்களுக்கு நம்ம இந்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்டர் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் தான். இப்போ கரண்ட் இயருக்கு போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு சொல்லிடலான்னு பார்க்குறேன். அதோட இப்போ ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு CBSE ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டாங்க 2021 போர்டு எக்ஸாம்ஸு. CBSEல மட்டும் ஒரு எவல்யூஷன் வேலிடேஷன் எக்ஸாம் ஏதோ ஒன்று வைக்க போகிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அப்புறம் அதனால் அதை வச்சு ப்ளஸ் டூ மார்க்கு கொடுக்கலாம். அதோட அவங்க 9th மார்க்கு, 11th மார்க்கு, 10th மார்க் இதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணுறதான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ CBSE பொறுத்த வரைக்கும் இன்னமும் மார்க் ஃபைனல் ஆகலை, பட் மெத்தட் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணலான்றதை இன்னும் தெளிவாக முடியவே இல்லை. கண்டிப்பாக எந்த மார்க் எடுப்பாங்க, 10th மார்க்கா, ப்ளஸ் டூ மார்க்கா, இல்லை ஐ மீன் CBSE போலவே எதுவும் எடுப்பாங்களா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்களாம் தெரியாமல் இருக்குது. ஸோ இதுதான்
இந்த லேட்டஸ்ட்டு எஜுகேஷன் நியூஸில் உங்களுக்கு விஷயம், அதாவது இன்றைய இந்த வீடியோ வர நேரத்தில் என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ், கருத்துக்கள், ஐ மீன் குவரிஸ், டவுட்ஸ் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடியும் இருக்குது, ktvschool2020@gmail.com. அதுக்காக மெயில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிச்சயம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்க, நம்ம சேனலை பார்க்குறவங்க, இந்த ஹையர் எஜுகேஷன் வீடியோ போட்டுக்கிறனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பை.